ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அக்கில் சிம்பு இன்றைக்கி வந்து வீட்லையே சாக்லேட் கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நான் வந்து அரை கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கால் கப் வந்து ரீஃபைன்ட் ஆயில் எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம வந்து குக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த ஆயில் தான் வந்து சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட வந்து கால் கப் சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு சல்லடை வச்சு முக்கால் கப் வந்து மைதா மாவு நான் எடுத்திருக்கேன் கால் கப் வந்து கொக்கோ பவுடர் வந்து எடுத்திருக்கேன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு க ஒரு கப் அளவுக்கு இருக்கும் அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க மாவெல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட வந்து கால் கப் பால் வந்து நான் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் பால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நான் காய வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன் அந்த பால் தான் வந்து கால் கப் வந்து நான் சேர்த்திக்க போகிறேன் இந்த ரேஷியோப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு சைடாக இருந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க எங்கிட்ட வந்து சின்ன விஸ்கு தான் இருக்குது அதனால் நான் இந்த விஸ்க் யூஸ் பண்ணி தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் கிட்ட வந்து பெரிய விஸ்க் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு இருக்கணும் இப்போது கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இது போல் வந்து ஆயில் வந்து எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அப்படி ஆயிலை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நான் வந்து பட்டர் ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கிட்டே வந்து பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்தி ஃபுல்லாக எல்லா பக்கமும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கேக் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வரும் இப்போ நான் பட்டர் ஷீட் போட்டு மேலேயும் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மிக்சிங் வந்து நம்ம இந்த கேக் டின்னுக்கு வந்து மாற்றிக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா கேக் டின்னுக்கு வந்து மாற்றியாச்சு இது போல் வந்து கேக் டின்னை வந்து டேப் பண்ணி விடுங்க அப்போ தான் உள்ளே ஏதாவது ஏர் எல்லாமே ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஈவனாக மாவு போய் அந்த இடத்துல வந்து செட் ஆகும் அப்படி இல்லைன்னா பபிள்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் வந்து போடுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து செஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்புறம் கடாய் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணிக்கோங்க கடாய் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வந்து டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கேக் டின் வந்து எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இது போல் ஸ்டாண்டு யூஸ் பண்ணியும் நீங்கள் கேக் வந்து பேக் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே வந்து உப்பு போட்டு மேலே ஸ்டாண்டு கூட நீங்கள் வச்சு நீங்கள் வந்து கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த கேக் வந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வந்து ஆகும் கேக் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வந்து வேக வச்சு எடுங்க அதாவது வந்து ரொம்பவும் லோ ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்பவும் மீடியம் ஃப்ளேமும் இல்லாமல் அதுக்கு நடுவில் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வந்து முப்பது டு நாற்பது நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து கேக் வந்து வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்குறக்கு ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி நான் வந்து கேக் வந்து செக் பண்ணிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு வந்து கேக் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த கேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் வந்து நல்லா ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போல் கத்தி வச்சு சைடெல்லாம் எடுத்து விடுங்க சைடில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்துடும் இப்போ நம்மளுக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் கேக் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் வந்து குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பிடிச்சிட்ருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ